நிலம்பரம் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து புஷ்கர நவாம்சம் அப்படி பற்றி நான் இன்னைக்கு சொல்கிறேன். புஷ்கரம் அப்படின்னா துளிர் திரு, உயிர் திரு, துன்பத்துக்கு பின் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சில மேக்சிமம் ஆலயங்களை பார்த்திங்கன்னா புஷ்கரம் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது குளத்துக்கு பேர் புஷ்கர, புஷ்கரணி. இப்போ வந்து திருப்பதி கோயிலில் எடுத்தீங்களா, ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்தாலும் சரி, அதுக்கு பேர் புஷ்கரணி அப்படிங்கிற பேரில் தான் வச்சுருப்பாங்க. பொதுவாக ஜாதகத்திலே வர்க்கோத்தமம் ஆகிற கிரகம், வர்க்கோத்தமம் ஆகிற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புஷ்கர நவாம்சம் பெறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த சுக்கிரன் நட்சத்திரங்களிலே மூன்றாவது பாதம், பரணி மூணு, பூரம் மூணு, புராடம் மூணு, சூரியன் நட்சத்திரங்களில் கார்த்திகை ஒன்று, நான்காவது பாதம் கார்த்திகை நான்கு, அதாவது கார்த்திகை ஒன்று, கார்த்திகை நான்கு, உத்திரம் ஒன்று, உத்திரம் நான்கு, உத்திராடம் ஒன்று, உத்திராடம் நான்கு, சந்திரன் நட்சத்திரங்களிலே இரண்டாம் பாதம், இப்போ ரோகிணி ரெண்டு, அஷ்டம் ரெண்டு, திருவோணம் ரெண்டு, இப்போ புனர்பூசம் நான்காம் பாதம், இது வந்து வர்க்கோத்தம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். புனர்பூசம் நான்காம் பாதம், விசாகம் நான்காம் பாதம், பூரட்டாதியிலே நான்காம் பாதம், திருவாதிரை ராகு நட்சத்திரங்களிலே நான்காம் பாதம், அதுக்கப்புறம் இந்த குரு நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதம் இரண்டு நான்கு, சூரியன் நட்சத்திரத்தில் ஒன்று நான்கு, குரு நட்சத்திரத்தில் ரெண்டு ரெண்டு நான்கு, ராகு நட்சத்திரம் நான்காம் பாதம், புஷ்கர நவாம்சம் பெருகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச சிம்ம தனுசிலே 20-23 பாகையிலிருந்தும், 26-30 பாகையும், நிலம் அப்படிங்கிற ராசியான ரிஷப மகர கன்னியில் 6.40 பாகையிலிருந்து 10 பாகை, 13.20 பாகையிலிருந்து 16.40 பாகை இருக்கிறதும், காட்டு ராசியிலே 16.40 பாகையும், 20 அதாவது மிதுன துலாம் கும்பம், 23-26 இது வந்து ரிஷப நவாம்சம் பெறும், 16-20 வந்து மீன நவாம்சம் பெறும். நீர் ராசியான கடகம் விருச்சிகம் மீனம் இதில் வந்து 3.20 பாகையும், 6.40 10 பாகை, அதாவது கடகராசியில் புனர்பூச விசாகம் பூரட்டாதி, கன்னி நவாம்சம் பெறக்கூடிய பூச ரெண்டு, அனுச ரெண்டு, உத்திரம் ரெண்டு, இது வந்து புஷ்கர நவாம்சம் பெறக்கூடிய ராசிகளாக கொள்ளப்படுகிறது. இந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் கேந்திரத்திலே இருக்கும்போது அவர் தொழில் அதிபராக புஷ்கரம் பெறுகிறார், அதாவது மாறுகிறார், செவ்வாய் கேந்திரம் பெறுகிறது அப்படின்னா அவர் வந்து மிலிட்ரி போலீஸ் அந்த மாதிரி ஒரு காவல் வேலைக்கு போகிறார். புதன் பேராசிரியர் ஆகிறார், குரு தர்ம கர்மாதிபதி, சுக்கிரன் பணம் வந்து எப்படியோ வந்து அனாமத்து காசு வந்து சேருது, சனி மக்கள் தலைவராகிறார். இப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் இது வலிமை பெறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிமை பெறும், இது கேந்திரத்தில் இருந்தால் வலிமை பெறும், தெரியும், அதாவது 6-8-12 இருந்தாலும் வலிமை பெறும், அதாவது நம்முடைய துன்பம் வலிமை பெறும், கேந்திரத்தில் இருந்தால் இன்பம் வலிமை பெறும், கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கும்போது. புஷ்கர நவாம்சத்தில் இருக்கவர் எல்லாத்தையுமே இழந்துருவார். இப்போ ஒரு உத்திராடம் நான்கு, உத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம், உத்திராடம் நான்கு, கார்த்திகை ஒன்று, கார்த்திகை நான்கு, உத்திரம் ஒன்று, உத்திரம் நான்கு, தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருப்பார் இவங்களுக்கு, அரசியல் தலைவராகவோ ஊர் பஞ்சாயத்து தலைவராகவோ ஏகப்பட்ட சொத்துக்களுடைய ஒரு முதலாளியாக இருப்பார். இவர் அனைத்து சொத்துக்களை இழந்து பஞ்சம் பிழைக்க ஒரு ஊருக்கு போவார். பஞ்சம் பிழைக்க அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சொந்த ஊரில் கூட இருக்கலாம், அது அவங்க ஜாதகத்து அடிப்படை. இவர் திரும்பி என்ன ஆகும்னா ஒரு 35-36 வயதுக்கு மேலே துளிர்த்து எழுவார், எழுந்து தொழிலதிபராக மாறுவார். இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தொழிலதிபராக மாறுவார், ஒரு மெடிக்கல் ஷாப் வைப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு சிவில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்,
பெரிய லெவலில் வந்து தந்தை இழந்த சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்களும் வீடுகளும் அமைப்புகளும் குழந்தைகளால் நல்பெயரும் எடுக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறார் என்பால் அது மிக இல்லை. இந்த குரு புஷ்கர நவாம்சத்திலே இருக்கிறவருக்கு என்னாகும்னா, குரு நட்சத்திரம் அப்படிங்கிற புனர்பூசம் 2, புனர்பூசம் 4, இவங்க வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுறாங்க. சாதாரண ஒரு ஆளாக இருந்து ஒரு பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பதவியை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புக்கு பெறுறாங்க. இதுக்கு வந்து துன்பத்துக்கு பின் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே சுக்கிரன் புஷ்கர நவாம்சம் பெறுகிறது. பரணி 3, பூரம் 3, பூராடம் 3, இவங்க அதிர்ஷ்டத்துக்கென்றே பிறந்தவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பூசம் 2, அதாவது பூசம் 2, இது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அனுசம் 2, உத்திரட்டாதி 2, இந்த இவங்க இந்த கேட்டகரி வந்து அதிர்ஷ்டத்துக்கென்று பிறந்த புஷ்கர நவாம்சத்தில் பிறந்தவர். எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க, ஆனால் கெட்ட பேரை எடுப்பாங்க அப்படிங்கிறது என்றால் மிக இல்லை. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த கொல்லி முடிஞ்ச சொத்து, வாரிசட்ட சொத்து, அனாமத்து சொத்து, ஃப்ராடு அப்படிங்கிற பேரை எடுப்பாங்க. ஆனால் பணமும் சம்பாதிச்சிருவாங்க, ஆனால் அது மறைமுக காசாக தான் இருக்கும் தவிர உழைத்து சம்பாதித்த பணமாக இருக்காது என்றால் அதில் மிக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறவர், இவர் வந்து அப்படியே பணம் சம்பாதிச்சு மக்கள் தலைவராகவர், டிரான்ஸ்போர்ட் யூன்ஸ்போர்ட் வைப்பார். சுக்கரன் இருக்கிறவர் பணம் உள்ளவராவார், படித்தவராவார். எப்படி, அவருடைய உழைப்பில் வந்ததா? கிடையாது, அது அடுத்தவன் உழைப்பில் வந்த பணம். இதே புதன் புஷ்கர நவாம்சத்திலே இருந்தால் அவர் சுமாராக படித்து பேராசிரியராகவோ கல்வி நிறுவனங்கள் நடத்துவராகவோ மாறிடுவார். இப்போது உங்கள் ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் இருந்தால் நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கலாம், முயற்சிகள் எடுத்தால் பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து அவருக்கு எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு தூக்கி போடக்கூடிய ஜாதகம் கூட அந்த புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகம் இருக்கிற திசை வரணும். இப்போ ஒருத்தருக்கு புஷ்கர நவாம்சத்திலே ஒரு உதாரண ஜாதகத்துக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 இடத்திலே இருக்கார். அதாவது சந்திரன் வந்து ஒரு 12 மறைகிறார்னு வைங்களேன், 12 மறைகிறார். அது தந்தை ஸ்தானத்துக்கு ஒரு சந்திரன் வந்து தந்தைக்கு 6 இடம் அப்படின்னு வருதுன்னா, தந்தை வந்து 9 இடம், 9 1, 2, 3, 4, 5, 6, தந்தை 9 இடம்னா அவருக்கு 6 இடம். அப்போ ஒரு ஜாதகருக்கு 2 இடத்துலேயே சந்திரன் இருக்குது அப்படின்னு வைங்க, 2 இடத்துலேயே சந்திரன் இருக்குன்னா தந்தைக்கு வந்து 9 இடம், ஒரு மிதன லக்னமாக எடுத்து 9 இடம், கும்பமாக எடுத்து கும்பத்துக்கு 6 இடம் அப்படிங்கிறது. புனர்பூச நட்சத்திரம் புஷ்கர நவாம்சம் பெறுகிறது, சந்திரன் அங்கே இருக்குது அப்படின்னா தந்தைக்கு இந்த ஜாதகருக்கு சந்திர திசை சந்திர புத்தி, சந்திர திசை வராது. இப்போ புதன் திசையில் சந்திர புத்தி, சனி திசையில் சந்திர புத்தியில் தந்தைக்கு கண்டம். அவருக்கு ஏதாவது ஒரு நோயில் ஆஸ்பத்திரி போனார்னா அவர் திரும்பி வருவாரா அப்படின்னு சொல்ல முடியாது, வர மாட்டார் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். அவருடைய இந்த ஜாதகருடைய தாய்க்கு மாங்கல்ய ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தந்தை பிழைத்து வருவார். இப்போ புஷ்கர நவாம்சம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கும் இடத்தை பொறுத்து. கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பார், கருடா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தை பொறுத்து எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு வந்து வரும். அதை புஷ்கர நவாம்சம் வந்து கெட்டதும் செய்யும் நல்லதும் செய்யும், அந்த ஜாதகத்திலே அவரது ஜாதகத்தில் எங்கெங்கே அந்த கிரகங்கள் இருக்குதோ அதை பொறுத்து அதை நன்மையோ தீமையோ செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ எனக்கு புஷ்கர நவாம்சம் இருக்குது, நான் கோடீஸ்வரன் ஆயிடுவானா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. புஷ்கர நவாம்சம் வலுவாக இருந்தும் ராகு 2 இடத்துலேருந்து அவனுக்கு கண்டம் தான், மிருத்திய கண்டம். இப்போ புஷ்கர நவாம்சம் ராகு கால் வாங்கி நிற்கிது. இப்போ சுவாதி 4, திருவாதிர 4, சதய 4 வாங்கி நிற்கிது. அந்த திசை வருதுன்னா அவனுக்கு மிருத்திய கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமண நாட்களை அவங்க வந்து இந்த நாட்களில் வைக்கலாம். அதாவது புஷ்கர நவாம்சம் இருக்கிற நாளில் புஷ்கர நவாம்சம் வலு பெற்றவனுக்கு அந்த புஷ்கர நவாம்சம்னால திருமணத்தை வச்சா அந்த திருமணங்கள் வந்து நிலைத்து நிற்கும், கணவன் மனைவி பிரிவு வராது. அவங்களுடைய தலையில்லாத நட்சத்திரம் தானே இது, இதில் நம்ம ஏன் திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதில் பண்ணலாம்.
பண்ணலாம், சிறப்பை தரும். அதான் முழு நட்சத்திரங்களை தான் நம்ம திருமணம் பண்ணுவோம். இப்போ பரணி மூணு அதில் பண்ணலாம். இப்போ உத்திராடம் முகூர்த்தம் குறிக்கிறது இல்லை, அதிகமாக குறிப்பாங்க, கம்மியாக தான் குறிப்பாங்க. ஏன்னா அது வந்து தலை இல்லாத நட்சத்திரம் அப்படிங்கிறனால. அதில் குறித்தாலும் அது உத்திராடம் நான்காம் பாதம் வர மாதிரி குறித்தா அது சிறப்பை தரும், இல்லைன்னா அது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். புஷ்கர நவாம்சம் உங்கள் ஜாதக அமைப்பு